السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا دائما أبدا، والحمد لله ثم الحمد لله، الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العلي العظيم، وصدق وبلغ رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي كلت حيلتي أدركني ما لي سواك ولا ألوي إلى هدي يا رسول الله. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவனேக வல்லான அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ். அனைத்தும் அவனது அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஷஃபீல் முதினிபின் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி வழுவாது வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபால் தாபீன்கள், இந்த உலகிலே வாழ்கின்ற மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர்கள் மீதும் என்றென்றுமே உண்டாகட்டுமாக. இணங்கும் மெய்ஞான பேரின்பக் கடலின் இன்னமுதடுத்த மக்களிப்போன் பிணங்கிய கோச பாசமா மாயை பின்னலை பேர் தெரிந்திடுவோன். வணங்கிய தவத்தினோர் கருள் வள்ளலாய் வந்த மாதவத்தோன் குணங்குடி வாழும் முஹியத்தீனாம் என் குருபதம் சிறமேற்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், நாகூர் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷாவுல் ஹமீதுன்னா ஹோரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருசு முபாரக்கை முன்னிட்டு ஆன்மீக அறக்கட்டளையினுடைய பயான் நிகழ்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எஜமானர்களுடைய அருள் கொண்டும் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கருணையாலும், அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் அவர்களின் வழித்தோன்றல்களால வலிமார்களின் பொருட்டாலும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் இவ்வுலகிலேயும் மறுமையிலேயும் மகிழ்வோடு வாழச் செய்வானாக. அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் அவர்களின் வழித்தோன்றல்களான வலிமார்களுடைய பொருட்டாலும் கருணையாலும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் நாளை மறுமை நாளில் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய லுவாவுல் ஹம்த் என்னும் கொடியின் கீழால் அல்லாஹு தஆலா நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். ஹசரத் அவர்கள், எனக்கு இங்கே அவையிலே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அற்புதங்கள். இன்றைக்கு கராமாத்துகள், அற்புதங்கள் நம்மளுடைய உள்ளங்களில் எப்படி புகட்டப்பட்டிருக்கின்றன, இந்த அற்புதங்கள் இது இறைவனுடைய புறத்திலிருந்து நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டவை. ஆனால் இன்றைக்கு கண்கட்டு வித்தைகளும் மேஜிக்குகளும் இன்றைக்கு கராமாத்துகளோடு ஒப்பீடு செய்யப்படுகின்றன. இந்த கராமாத்துகளை, இறைவன் நிகழ்த்தக்கூடிய இந்த அற்புதங்களை இன்றைக்கு மேஜிக் ஷோக்களோடு ஒப்பிடப்பட்டு நம்மளிடத்திலே அவை பற்றிய ஒரு தவறான ஒரு பிம்பம் இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாக்கப்படுகின்றது. அல்லாஹ் அதிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. ஏனென்றால் அல்லாஹ் நபிமார்களுக்கு அளித்த அந்த அற்புதங்களை யார் பேணி பாதுகாத்தார்களோ அவர்களை அல்லாஹ் உயரடைய செய்திருக்கின்றார்.
அந்த அற்புதங்களை எல்லாம் யார் தரந்தாழ்த்தி எண்ணினார்களோ, யார் செயல்பட்டார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி இருக்கின்றார். எத்தனையோ நிகழ்வுகளை குர்ஆனிலே அல்லாஹு சொல்கின்றான். நபியுனா சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மக்கள் அவர்களிடத்திலே வேண்டி விரும்பி பெற்ற ஒரு அற்புதம் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு உத்தரவிட்டிருந்தான், இதை நீங்கள் பேண வேண்டும் என்று. ஆனால் அந்த மக்கள் அதை பேணலை, பாதுகாக்கவில்லை. அல்லாஹு தஆலா அந்த சமுதாய மக்களை அல்லாஹு தஆலா அழித்தொழித்தான். அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை இந்த உம்மத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால், கருணையும் துவாவும் இந்த சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். வலிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவோ அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். அதிலேயும் கௌசுனா சையதுனா அப்துல் காதர் ஜெயலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பேர் அற்புதத்திற்கு சொந்தமான. அவர்கள் 91 ஆண்டுகாலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 49 பிள்ளைகள். 91 ஆண்டுகாலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 49 பிள்ளைகள். அவர்களுக்குண்டான அத்தனை பிள்ளைகளும் விலாயத்தை பெற்றவர்கள், பெரிய குத்துபினுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதத்திற்கு சொந்தமான ஒரு வாழ்வு. அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியத்தை கொண்டவர்கள். அவர்களுடைய தந்தையும் அவர்களுடைய தாயும் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதனால்தான் என்னவோ தெரியவில்லை, அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் என்னென்ன அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தி காட்டினார்களோ அது போன்ற நிகழ்வுகளெல்லாம் கௌசல்லாஹுலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்விலேயும் நிகழ்ந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வில் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கின்றார்கள், உலமா உம்மத்தி க அம்பியாய் பனி இஸ்ராயில். என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய உலமாக்கள், உலமாக்கள்னோட நாம் இன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜமாத்துல் உலமாவில் மெம்பர்கள் எல்லாம் இருக்கிறோம்ல, இந்த உலமாக்கள் இல்லை. அல்லாஹு சொல்கின்ற உலமாக்கள் அவர்கள் ரப்பை அறிந்தவர்கள். அதனால்தான் அல்லாஹு குர்ஆனிலேயே வேறொரு இடத்திலே சொல்கின்றான், அல்லாஹுவை முழுமையாக அஞ்சுபவர்கள் உலமாக்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான். இந்த ஜமாத்துல் உலமாவில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு கிராத் இருக்கு, அது வேண்டாம். ஆக அல்லாஹ் யார் உண்மையிலேயே இறைவனை அஞ்சுகின்றார்கள் அவர்கள் தான் உலமாக்கள். அவர்களைத்தான் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அம்பியாவும் பனி இஸ்ராயில். பனி இஸ்ரவேலர்களில் இருக்கக்கூடிய நபிமார்களை போன்றவர்கள். பனி இஸ்ரவேலர்களில் இருக்கக்கூடிய நபிமார்கள் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். வலிமார்களாக இருந்தால் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இன்னைக்கு நாம் அற்புதங்களை தேடி அலைகின்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வே அற்புதத்திற்குரியது. அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பியாவோ பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களை போன்றவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார்கள்? சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது மாதிரி எத்தனை பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். சேதனா கௌசலா இளம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு, அவர்களும் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். எத்தனையோ நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் விட இறந்த உள்ளங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேதனா கௌசலா இளம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கருல் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் அண்ணலம் பெருமானார் சையதுனா கௌசலா இளம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முரீதாக, அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைக்கின்றார்கள்,
நமக்கெல்லாம் இப்போ ஏற்படுதில்லை. சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வலிமார்களை போய் ஜியாரத்துக்கு போகிறோம், இதெல்லாம் கரெக்டான அக்கீதாவா இல்லையா அப்படிங்கிற அந்த சந்தேகத்திலே தான் நம்ம இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது மாதிரியான சந்தேகங்கள் நம்மளுக்கு உருவாக்கப்படுகிறது. அதே போன்று சேதனா அபூபக்கர் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலேயும் ஒரு சந்தேகம், நாம் இருக்கக்கூடிய இந்த இஃத்திகாத், இந்த கொள்கை சரியான கொள்கையா இல்லையா தெரியலையே, கௌசநாயத்தை பின்பற்றி நாம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே எழுகின்றது. இந்த எண்ணத்தோடு அவர்கள் சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சபைக்கு செல்கின்றார்கள். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் நாம் யார்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா, நம்மளையெல்லாம் விட பெரிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவற்றை தான் போய் கேட்குறோம். ஒரு தெளிவான ஆழ்த்தை போய் கேட்கணுங்கிறது என்ன, ஏன்னா அவன் சொல்லிவிடும்போதே சொல்கிறான், அங்கேயெல்லாம் போய் கேட்டுறாத குழப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டவன் நம்மளை சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நின்றுக்கிறோம். இவர்கள் அந்த சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சபைக்கு போகிறாங்க. இதை உள்ள வந்த உடனேயே சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கின்றார். அவர்கள் அந்த சபையிலே உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், இஃத்திகாதுனா இஃத்திகாது ஸலஃபு ஸாலிஹீன், நமது கொள்கை நம்மளுடைய முன்னோர்களான சாலிஹீன்களுடைய கொள்கை என்று சொல்கின்றார்கள். அபூபக்கர் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே பயானோட சேர்த்து எதையோ ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்று நினைத்து கொள்கின்றார்கள். மீண்டும் சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பயான் தொடர்கிறது. அதற்கு இடையில் மீண்டும் சொல்கின்றார்கள் சேதனா கௌசல் ஆலம் அவர்கள், இஃத்திகாதுனா இஃத்திகாதுன் ஸஹீஹுன் வ இஃத்திகாது ஸலஃபு ஸாலிஹீன், நம்மளுடைய கொள்கை சரியான கொள்கை, இது முன்னோர்களான சாலிஹீன்களுடைய கொள்கை என்று சொல்கின்றார். அப்பொழுதும் சேதனா அபூபக்கர் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் பயானில் இடையில் அந்த பேச்சினுடைய போக்கிலேயே சொல்கின்றார்கள், இது நமக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல என்று நினைக்கின்றார். சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர் நாம் சொன்ன வார்த்தைகளை அவருக்கென்று சொல்லப்பட்டது என்பதை அவர் உணரவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சேதனா கௌசல் ஆலம் அவர்கள் உடனே சொல்கின்றார்கள், யா அபாபக்கருல் ஹம்மா இஃத்திகாதுனா இஃத்திகாதுன் ஸஹீஹுன் வ இஃத்திகாது ஸலஃபு ஸாலிஹீன், நம்மளுடைய கொள்கை சாலிஹீன்களான முன்னோர்களுடைய கொள்கை, இது சரியான கொள்கை. கும் இஸ்ஹப் இலா பைத்திக்க, எஞ்சி உங்க வீட்டுக்கு போங்க, நீண்ட காலமாக காணா போயிட்டாருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த புள்ள வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லி அனுப்பினார். அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்திலே தைத்தது, நாம் நினைத்து வந்த நம்மளுடைய சந்தேகத்திற்குத்தான் சேதனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மளுக்கு விடை தந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களை குறிப்பிட்டு சொன்னதற்கு பின்னால் தான் தெரிந்தது. இது உள்ளங்களை உயிர்ப்பித்தது. இதே போன்ற ஒரு நிகழ்வு சேதனா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலேயும் நடந்தது. ஃபுலாலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் முனாஃபிக்காக இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சதியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தவாஃபில் அவர்களை பின்பற்றி அப்படியே செல்கின்றார்கள், அப்படியே பின்பற்றி போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதாவது ஒரு இடத்திலே தான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குறு வாளால் குத்திவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுவிட்டு பின்னாலே திரும்புகின்றார்கள். ஃபுலாலா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ஃபுலாலா மா துரீது, உங்களுக்கு என்ன வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இவர் நம்மை கொல்வதற்கான திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அவரை பார்த்து கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பார்த்து திடீரென திரும்பி தனது நோக்கத்தை உணர்ந்து கொண்டார்கள் என்பதை அவர் உணரவும் அவர் திகைத்து விட்டார். என்ன வார்த்தைகளும் பதில் சொல்ல முடியல, ஒன்றில்லை யா ரசூலல்லாஹ் என்று அவர் திணறுகின்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சையதுனா ஃபுலாலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சத்திலே தட்டுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த எல்லா கபடங்களும் நீங்கி விடுகின்றது. அவர்களுடைய உள்ளத்திலே நெஞ்சத்திலே இருந்த அத்தனை அழுக்குகளும் நீங்கி அன்னலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்திற்குரியவர்களாக இறுதி வரை மாறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்கையும் நீக்கணும்னா நாம் வலிமார்களோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்மளுடைய உள்ளத்தினுடைய அழுக்குகள் நீக்கப்படும். இன்றைக்கி சாதாரணமாக போகிறோம், ரோட்டில் காரைக்காலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வாஞ்சூரை தாண்டி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு போனோம்னா வரும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலராக கருப்பாக இருக்கும். இதே மாதிரி ஒரு கடையை நகை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மணப்பொருள் விற்கக்கூடிய செண்டு கடையெல்லாம் இருக்குது, இந்த செண்டு கடை உள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்ம மேலேயும் மணக்கும். ஒரு கருவாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய கருவாட்டு கடையில் சந்தைக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்ம மேலே கருவாட்டு வாடை அடிக்கும். நாம் யாரோடு சேர்கின்றோமோ அந்த வாடை தான் நம்ம மேலே அடிக்கும். நாம் நல்லவர்களோடு சேர வேண்டும். மனம் வீசுபவர்களோடு, யார் மனம் வீசி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு நம்மளுடைய வாழ்வு இருக்கவே. கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்வில் அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்வில் ஏதாவது அற்புதம் நடக்கணும். நாம் ஒரு சிறந்த சிரமத்தில் இருக்கிறோம், ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் வேற ஒன்றும் இல்லை. சையதுனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் என்னை அழைத்தால் ஒமை யுனாதி இஸ்மம் பி கல்வத்தி, நீங்கள் என் பேரை தனியாக சொன்னால் உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார். வேறொரு இடத்திலே சொல்கின்றார்கள், ஓ முரீதி இதா தானி பி ஷர்கின் அவ் பி கர்பின் அவ் நாசிலிம் பஹரத் ஆமி, நீ கிழக்கிலோ மேற்கிலோ நீ எங்கே இருந்தாலும் சரி, அவ் நாசிலிம் பஹரத் ஆமி, கடலின் ஆழத்தில் அடியில் இருந்தாலும் சரி, ஃபௌகிஸுஹு லவ் கான ஃபௌகஸ் ஸமா, வானத்துக்கு மேலே நீ இருந்தாலும் ஃபௌகிஸுஹு, உன்னை நான் பாதுகாப்பேன், அன்ன சைஃபுல் கல்லா ஈடி குல்லி ஹிசாமி, எல்லா கஷ்டங்களையும் விட்டு உன்னை நீக்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இது வேற யாராலும் இந்த கேரண்டியை தர முடியாது. இது சாதாரண கேரண்டி அல்ல, இது எல்லோராலும் அனுபவிக்கப்பட்ட கேரண்டி. எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தால் அவர்களால் இந்த கஷ்டம் நீங்கும். இதுக்கு சாதாரணமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்வு, இதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். கௌசல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் இந்த அற்புதம் நிகழ்த்தப்படுவதை விட அவர்கள் தன்னுடைய ஷேக் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இறைவனிடத்தில் என்னுடைய முரீதுகளுக்காக வேண்டி ஒரு காரியத்தை தர முடியும் என்றால் எந்த விதமான மௌத்தாகும் போது என்னுடைய முரீதீர்கள் ஃபசாத் இல்லாமல் எல்லா தௌபாவும் செய்து பரிசுத்தமானவர்களாக மௌத்தாக வேண்டும், இதை தந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பையத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலாவிட்ட பையத்து வாங்குறாங்க. இதையெல்லாம் விட இப்போ நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை அனுபவிக்கணும் நேரடியாக இதனுடைய சாட்சி வேணும்னா திருநெல்வேலி மாவட்டம், இப்போ புதுசாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஷேகனா அப்பான்னு சொல்லி ஷேகனா உஸ்மான் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. காதிரியா தரீக்காவுடைய ஒரு பெரிய ஷேக், இப்போ சமீபத்திலே வஃபாத்தானவங்க. அவர்கள் தன்னுடைய ஷேக இடத்துல பையத் பெறுகின்ற பொழுது அவர்கள் ஒன்றை கேட்டார்கள், என்னுடைய முரீதின்களுக்கு 7 தலைமுறையினர்களுக்கு சக்கராத்தினுடைய வேதனை இருக்கக்கூடாது, இதுக்கு நீங்கள் வாக்குறுதி தந்தால் நான் உங்களிடத்தில் பையத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னாக அவர்கள் அதற்கான வாக்குறுதி கொடுத்து பையத்து வாங்கினாங்க. யாரெல்லாம் ஷேக்னா உஸ்மான் லப்ப ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முரீதோ அவர்களுக்கு இன்று வரையிலேயும் 2 தலைமுறை தான் கழிஞ்சிருக்கு, இது 3வது தலைமுறை, அவர்கள் 7 தலைமுறைக்கு கேட்டாங்க, அவர்களுடைய முரீதின்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு இன்று வரையிலேயும் சக்கராத்தினுடைய வேதனை கிடையாது. இந்நேரம் வரையிலையும் நீங்கள் கடையநல்லூரில் போய் விசாரிக்கலாம்,
நீங்கள் அவர்களுடைய முரீதாக நாம் மாறினால் அல்லாஹு தஆலா நம்மையும் சக்கராத்தில் பாதுகாக்கும். அதுதான் ஷேக்குமார்களுடைய அருள். இதை விட வேற என்ன வேண்டும்? எங்க பாதுகாப்பு வேண்டுமோ, எங்க உதவி வேண்டுமோ, அந்த உதவிக்கான இடத்திலே வலிமார்கள் வந்து நிற்பார்கள். நாம் அவர்களை பிடித்து நின்றால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்திலே நம்ம எல்லாம் சேர்த்து அருள் புரிவான்.